உள்ளத்தில் உள்ளதை அறிந்து கொள்ள இணைந்திடுங்கள் உள்ளத்தில் உள்ளபடி. உள்ளத்தில் உள்ளபடி நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். பிரபல திரைப்பட பின்னணி பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் மறைந்ததுக்கு பிறகு அவருடைய நல்ல குணங்களை வந்து எல்லாரும் புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு வந்து பாரத ரத்னா விருது கொடுக்கணும்னு சொல்லி எல்லா தரப்பில் இருந்தால் கோரிக்கை வருது. இது தமிழகத்தில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, இன்னும் சொல்ல போனால் 16 மொழியில் அவர் பேசியிருக்கிறதுனால கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க அவருக்கு ரசிகர்கள் இருக்கிறாங்க. அப்படி உள்ள எல்லா ரசிகர்களும் வந்து அவருடைய பாடலை கேட்காத ஆளே இல்லைங்கிற அளவுக்கு இருக்கிறதுனால எல்லாருமே ஒருமித்த குரலாக அவருக்கு வந்து பாரத ரத்னா விருதை கொடுங்கன்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்காங்க. இப்படி ரசிகர்கள் திரைத்துறையினர் கோரிக்கை வச்சுருக்கிறது இல்லாமல் இப்போ வந்து ஆந்திராவுடைய முதல் மந்திரி ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களும் இந்த கோரிக்கையை வச்சுருக்கிறாரு. இதே கோரிக்கையை அவங்க வந்து கடிதமாக நம்பிருக்காரு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்து தன்னுடைய வேண்டுகோளை வந்து ஜெகன்மோகன் ரெட்டி வந்து இன்னைக்கு கடிதமாக அனுப்பிச்சிருக்கிறாருங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. சில நிமிடங்கள் இதை கடைசி வரைக்கும் கேளுங்க. பிரபல பின்னணி பாடகரான எஸ்பி பாலசுப்ரமணியன் அவர்கள் வந்து ஒரு பெரிய திறமைசாலி லெஜெண்ட். அவரை வந்து நம்ம வந்து வர்ணனையே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வந்து அவர் மிக மிக உயர்ந்த ஒரு இடத்துல இருந்து அவர் பாடலை பாடியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் பின்னணி குரல் கொடுத்துருக்கிறாரு. பேக்கில் வாய்ஸ் சினிமாவில் பின்னணி குரல் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கிறாரு. அவர்கிட்ட உள்ள ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா, எந்த நடிகருக்காக அவர் பாடுறாரோ அவரை சார்ந்து அவர் குரல் மாதிரி குரலை மாற்றி பாடக்கூடிய ஒரு திறமையாக அவர்கிட்ட இருந்திருக்கு. இதெல்லாம் இருக்கிறப்ப இதுவரைக்கும் 40,000 பாடல்களை பாடின ஒருத்தர்னு சொன்னாலும் அது எஸ்பி பாலசுப்ரமணியம் தான் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம ஒரு சினிமா துறைக்காக நம்ம இந்த பேச்சு பேசலை. அவ ஒரு மனிதன்கிட்ட உள்ள சிறப்புகள் என்ன, ஏதோ ஒரு அதிகபட்சமான உச்சபட்சமான ஒரு திறமை இருந்துச்சுன்னா அதை நம்ம பாராட்டி தான் தீரணும். இவர்கிட்ட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, எவ்வளவு பெரிய நிகழ்ச்சிக்கு போனாலும் அங்கே என்ன பண்ணுவார், இவர் தன்னை வந்து ஒரு சாதாரண ஆள் மாதிரி காமிச்சிக்கிட்டு எல்லார்ட்டையும் அன்பாக பேசக்கூடிய பழகக்கூடிய தன்மை தான் இவரை வந்து ரொம்ப உச்சத்துக்கு கொண்டு போய் விட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணமாக வந்து ஒரு கச்சேரி அல்லது ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறான்னு வச்சுங்க, இவருக்கு ஜோடியாக வந்து ஒரு 10 வயசு குழந்தை கூட வந்து பாட ஆரம்பிக்கும். ஆனால் அது உண்மையில் நல்லா பாடும். அது பெண் குரலில் பாடும், இவர் ஆண் குரலில் பாடுவார். அப்படி பாடுறப்ப இவர் வந்து இவரை அறியாமல் அந்த குழந்தையை பாராட்ட ஆரம்பிச்சிருவார். பாடி முடித்தவுடனே உச்சி முகந்து அந்த குழந்தைக்கு அந்த குழந்தையை தட்டி கொடுத்து ரொம்ப நல்லா பாடிட்டோமா அப்படின்னு சொல்லி பாராட்டுறதுல மன அதாவது கொஞ்சம் கூட சளைக்க மாட்டார். திறமசாலியில் வந்து பாராட்டுறதுல இவருக்கு நிகர் இவர்னு சொல்கிறாங்க. இவர் வந்து நிறைய மக்கள்கிட்ட எல்லார்ட்டையும் ஒரு இணக்கமாக பழகினதோடு மட்டும் இல்லாமல் ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் நிறைய உதவி செஞ்சுருக்காருன்னு சொல்கிறாங்க. அந்த உதவுற குணம் வந்து அவர்கிட்ட நிறையா இருந்திருக்கு. அதே மாதிரி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கலைத்துறைக்கு வந்ததுனால பாடசக்தி உள்ள கலைத்துறையில் உள்ள ஏழை எளியவங்களுக்கு நிறைய அவர் உதவி செஞ்சு அவங்களை வந்து பாட வச்சுருக்காருன்னு சொல்கிறாங்க. ஆக இவருடைய முக்கிய இலக்கு எதுவாக இருந்திருக்கு, பாடல் பாடல் பாடல்னு இருந்திருக்கு. பாடலில் தான் இவர் வந்து லயிச்சு போயிருந்திருக்கிறாரு. அந்த பாடல்களை வந்து ரொம்ப சிறப்பாக பாடியிருக்காரு, தம் கட்டி பாடியிருக்காரு. இதெல்லாம் இவர்கிட்ட உள்ள சிறப்பாக இருந்திருக்கு. இப்படிப்பட்ட இந்த எஸ்பி பாலசுப்ரமணியத்துக்கு நீங்கள் வந்து அந்த பாரத ரத்னா விருது கொடுக்கணும்னு சொல்லி ஆந்திராவுடைய முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி வந்து பிரதம மந்திரிக்கு வந்து கோரிக்கை வச்சிருக்கிறாரு. கோரிக்கை வச்சுருப்ப அவர் என்ன ஒரு சில அந்த கடிதத்தில் வந்து சில விவரங்களை சொல்கிறாரு. 40,000 பாடல்களை பாடினது மட்டும் இல்லாமல் அவர் வந்து கிட்டத்தட்ட 16 மொழிகளில் பாடியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து நிறையா பொதுமக்களுக்கு சேவைகளை செஞ்சுருக்கிறாரு. அதனால் லதா மங்கேஷ்கர், எம்எஸ் சுப்புலட்சுமி அவங்களுக்கெல்லாம் ஏற்கனவே கொடுத்து எப்படி நீங்கள் பாரத ரத்னா விருது கொடுத்துருக்காங்களோ அதே போல் இவருக்கும் கொடுங்க. ரெண்டாவது, ஒரு பாடகர் கிட்டத்தட்ட ஒரு 50 வருடங்கள் வந்து தொடர்ந்து பாடியிருக்காருன்னா இவராக தான் இருக்கார் அப்படின்னு இவரை பற்றிய பெருமைகளை வந்து அந்த ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் வந்து பாரத பிரதமருக்கு எழுதின கடிதத்தில் வந்து சொல்லியிருக்கிறாரு. எல்லாம் சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு, ஆந்திரா மாநிலம் நெல்லூரில் பிறந்தவர் தான் இந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். இந்தியா முழுக்க உள்ள மொழிகளில் பாடியிருக்காரு. இந்தியா முழுக்க அவருக்கு ரசிகர்கள் இருக்காங்க. இந்தியா உருண்டையை சுற்றி விட்டு ஏதாச்சும் ஒரு புள்ளியை தொட்டு பார்த்தோம்னா அது எந்த ஊர் அந்த ஊர்லேயும் அவருக்கு ரசிகர்கள் இருப்பாங்க. அந்த அளவுக்கு ரசிகர் பெற்றவராக இருந்தாலும் எங்கள் ஆந்திராவில் நெல்லூரில் பிறந்ததுனால அவர் கிட்டத்தட்ட எங்கள் வீட்டு பிள்ளையாக இருக்கார், அவருக்கு நாங்கள் வந்து புகழ் சேருங்கன்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு கடமை இருக்கல, அந்த அடிப்படையில் தான் நாங்கள் கேட்குறோங்கிற அந்த ஒரு வாசகத்தையும் அவர் வந்து பிரதம மந்திரிக்கு எழுதின கடிதத்தில் எழுதுகிறாரு. அப்படி சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாரு, இவருக்கு ஏற்கனவே பத்மஸ்ரீ பத்மபூஷன் விருதுலாம் வழங்கப்பட்டிருக்கு, இப்போ இந்த பாரத ரத்னா விருது நீங்கள் அவசியம் வழங்கணும்னு சொல்லி அவர் ஒரு கோரிக்கையை வச்சுருக்கிறாரு. அப்படி சொல்லிவிட்டு அந்த ஜெகன்மோகன் ரெட்டி இன்னொரு விசேஷமான செய்தியை சொல்கிறாரு,
இப்போ ஆந்திராவில் உள்ள முதல் மந்திரிகள் இதுவரைக்கும் வந்த முதல் மந்திரிகளில் ஜெகன்மோகன் மற்றும் ரெட்டி மட்டும் ஒரு வித்தியாசமான ஆளாக இருக்கார். மக்களுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத இவராகவே வாலண்டியராக முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கோரிக்கை வைக்கிறதுக்கு முன்னாடி இவர் உதவ போகிறாரு, உதவ ஆரம்பிக்கிறாரு. அதனால் இவருக்கு வந்து அந்த மாநிலத்தில் உள்ள மக்கள்லாம் வந்து இவர் மேலே ரொம்ப பிரியம் வச்சுருக்கிறாங்க. ஏழை எளிய மக்களுக்கு உதவுறதா இருக்கட்டும், வாகன ஓட்டிகளுக்கு உதவுறதா இருக்கும், மருத்துவ சேவைக்கு உதவுறதா இருக்கட்டும், கல்விக்கு உதவுறதா இருக்கட்டும், அதே மாதிரி கலைஞர்களுக்கு ஒரு உதவுறதா இருக்கட்டும், இவருடைய அந்த உதவும் தன்மை வந்து அந்த மக்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. அப்படிப்பட்ட இவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம மாநிலத்தில் பிறந்து இந்தியா முழுக்க புகழ் பெற்ற இந்த எஸ்பி பாலசுப்ரமணியன் அவர்களுக்கு வந்து நம்ம ஒரு மெனக்கெட்டு நம்ம இந்த பாரத ரத்னா விருதுக்கு வந்து பரிந்துரை செய்கிறதோடு மட்டும் இல்லாமல் இந்த ஆந்திர மாநிலத்தில் அவருக்கு ஒரு நிலையான ஒரு யாபகார்த்தத்தை ஏதாச்சும் ஏற்படுத்தணும் அப்படின்னு இவர் நினச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன செய்தி வருதுன்னா, ஜெகன்மோகன் வந்து எதையுமே ரொம்ப அட்வான்ஸாக திங்க் பண்ணுவார். அப்படி அவர் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கதா அவருடைய ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க. இந்த அதிகாரப்பூர்வமான தகவல் வல்ல அது என்னென்னா, அந்த எஸ்பி பாலசுப்ரமணியன் பேரால் ஒரு இசைக்கல்லூரியை ஆந்திராவுடைய தலைநகரில் வந்து அமைச்சு அதுக்கு பேர் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியன் இசைக்கல்லூரி அப்படின்னு வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையில் அந்த ஜெகன்மோகன் ரெட்டி இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் வேறு சில சிந்தனைகளையும் அவர் சிந்திச்சு அந்த எஸ்பிபியுடைய அந்த புகழ் நிரந்தரமாக தங்குறதுக்கு உள்ள ஒரு வழியை செய்கிறதுக்கு இவர் வந்து முயன்றுகிட்டு இருக்காருன்னு சொல்லி இந்த ஜெகன்மோகன் ரெட்டியை பற்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமாக ஜெகன்மோகன் ரெட்டி வந்து மற்ற எல்லா மாநில முதல்வர்களோட ஏதாச்சும் ஒரு வித்தியாசமாக செய்வாருங்கிற நம்பிக்கை அந்த மக்களுக்கு இருக்கு. அப்படிப்பட்ட அந்த நல்ல உள்ளம் படைத்த ஜெகன்மோகன் ரெட்டி நல்ல உள்ளமாக இருந்து உலகத்தில் உள்ள எல்லா மக்கள் காதுகளிலே இனிமையான கீதத்தை கொடுத்து மறைந்த எஸ்பிபி அவர்களுக்கு ஒரு நிலைத்த நினைவு சின்னத்தை ஏதோ ஒன்று ஏற்படுத்த போறாருங்கிற தகவல் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த உள்ளத்தில் உள்ளபடி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்க, இது லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே போன்ற அரிய நல்ல தகவல்கள் தொடர்ந்து உங்களுக்கு வர்றதுக்கு நீங்கள் இந்த உள்ளத்தில் உள்ளபடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிதான் நன்றி, பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள். உள்ளத்தில் உள்ளதை அறிந்து கொள்ள இணைந்திடுங்கள் உள்ளத்தில் உள்ளபடி.